நம்ம சேனலில் ஏற்கனவே மாநாடு மூவிக்கான ஐடென்டிட்டல்ஸ் பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் தான் ஃபிலிமிக், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் சிம்பு கழுத்தில் இன்ஃபினிட்டி செயின் ஒன்று போட்டிருந்திருப்பாரு. அது படம் ஃபுல்லாகவே போட்டிருந்திருப்பாரு, எல்லாரும் கவனிச்சிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி செயினுக்கும் டைம் லூப்புக்கும் ஏகப்பட்ட ரிலேட்டட் இருக்குது அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் படத்தில் ஃபுல்லாக அவர் போட்டிருந்தவர் படத்தோட கிளைமேக்ஸ் டைம் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த கழுத்தில் செயின் இருக்கவே இருக்காது. டைம் லூப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிம்பிளாக நம்மள்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சிம்புக்கு இந்த டைமில் இப்போ ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் அவர் எங்கே இருக்கும்போது கண்டுபிடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்பில் இருக்கும்போது தான் கண்டுபிடிப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் சொல்லுவாங்க, அல்லாவும் சிவனும் சேர்ந்து தான் அவங்க மூலம் எதை நடக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு விஷயத்தை சாமி தான் அவங்களை நடத்த வைக்குது அப்படிங்கிறத எந்த இடத்துல நம்மள்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே காஃபி ஷாப்பில் பின்னாடி பார்த்தீங்கன்னா 8th டே காட் கிரியேட் த காஃபி அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்திருக்கும். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6th நாள் உலகத்தை படித்தார், 7th நாள் பார்த்தீங்கன்னா இயற்கையை படித்தார், 8th நாள் காஃபியை படித்தார் அப்படிங்கிற ஒரு மாதிரி காஃபி லவர்ஸ் எல்லாம் அவங்களாவே சொல்லிக்கிட்டாங்க. உண்மையாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாள் தான் இருக்கும், 8th நாள் ஒன்று இருக்கவே இருக்காது. 8th நாள் காடே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லுவாங்க. சிம்புக்கு இந்த நாளை பார்த்தீங்கன்னா காடே தான் கிரியேட் பண்ணார், கடவுள் தான் எல்லாம் உருவாக்கினாங்க இந்த ஒரு நாள் அப்படிங்கிறத அந்த ஒரே ஒரு வார்த்தை மூலம் நம்மள்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அங்கே 8th நாள் பார்த்தீங்கன்னா கடவுள் உருவாக்கி இருந்திருப்பார், இங்கே பார்த்தீங்கன்னா சிம்புக்கு நடக்கிற இந்த ஒரு நாளை பார்த்தீங்கன்னா கடவுள் உருவாக்கி இருந்திருப்பார். இந்த ஒரு விஷயத்தை சிம்பிளாக அந்த ஒரே ஒரு ஸ்லோகன் மூலமே நம்மள்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சிம்புக்கு டைம் லூப் எங்கே ஆரம்பிக்குதோ அதே டைமில் தான் எஜ்ஜே சூர்யாவுக்கும் ஆரம்பிக்கும். அப்போ ரெண்டு பேத்துக்கும் ஒரே டைமில் தான் ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தா எஜ்ஜே சூர்யா டைம் லூப் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஃபஸ்ட் டைம் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7:16 போட்டிருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா 7:16 தான் டைம் லூப் ஆரம்பிக்குது. சிம்பு ஃப்ளைட்டில் இருக்கும்போதே டைம் லூப் சிம்புக்கு ஆரம்பிச்சிருது. சிம்போட ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி பக்கம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் லூப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத சிம்பு ஃபஸ்ட்டு ஹீரோயின்ட்ட பேசுவார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசுவார், அதுக்கப்புறம் தான் பொறுமையாக கிளம்புவார். அப்போ அவர் அவ்வளோ பொறுமையாக கிளம்பியும் அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த எஃப்எம்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 9:18 அப்படின்னு போட்டிருந்துருக்கும். அப்போ அவங்க ஹீரோயின்ட்ட பேசி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அதுபடி பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம் தான் அவர் வேஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஃப்ளைட் வந்து அரைவ் ஆகணும். இந்த ஒட்டுமொத்த டைமில் பிரச்சனையை நிறுத்தணும் அப்படின்னா சிஎம் சாகக்கூடாது. சிஎம் சாகக்கூடாதுங்கிறத நம்ம போய் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் தமிழ்வாணன் சொன்னால் கேட்பார். ஆனால் தமிழ்வாணன் தான் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிம்புக்கு தெரியும். சிம்பு தமிழ்வாணன் சாவரதை தடுக்கணும் அப்படின்னா தான் சிஎம்மை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்ச உடனே சிம்பு என்ன ட்ரை பண்ணுவார்னா தமிழ்வாணனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். அப்போ சிம்பு என்ன பண்ணுவார்னா தமிழ்வாணன் சாவரத்துக்கு முன்னே அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். தமிழ்வாணன் எங்கே சாவார்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் சாவார். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ட்ராவல் பண்ணி போக எவ்வளோ நேரம் ஆகும்னா 36 நிமிஷம் ஆகும். நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தாலே தெரியும் 36 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பே காட்டும். தமிழ்வாணன் எத்தனை மணிக்கு இறந்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து மகத்தை கேட்பார், எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கும்போது மகத்து சொல்லுவார் 9:30 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 9:30 மணிக்கு முன்னாடி வந்தால் மட்டும்தான் தமிழ்வாணனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிம்புக்கு தெரியும். அதாவது 36 நிமிஷம் ஆகும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வர. அந்த 6 நிமிஷத்தை டேலி பண்ணுறது ஒரு காரணத்தினால தான் சிம்பு அத்தனை தடவை ட்ரை பண்ணி அதாவது 5 தடவை பக்கம் சேர்த்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருந்திருப்பார். கடைசியில் எதுவும் முடியாத ஒரு காரணத்தினால கடைசியில் கார் எடுத்துகிட்டு வந்து தமிழ்வாணனை காப்பாற்றிட்டு போவார். இந்த ஒரு ட்ராவல் டிஸ்டன்ஸையும் கரெக்டான ஒரு டீட்டெயிலாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்த டீடெயில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்லுவாங்க சிம்புவை பார்த்து உங்களுக்கு டைம் லூப் நிறுத்துறதுக்கான ஒரு காரணம் இந்த டேக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டேக்கு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதுவுமே தெரியும். இந்த படத்தில் எத்தனை லூப் மொத்தமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 லூப் நடக்கும். அந்த ஒரு டேக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸை 24 லூப் மூலம் மொத்தமாக கனெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கடைசியில் சிம்பு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் தெரியும் பிரேம்ஜி லவ் பண்ண பொண்ணையும் பிரேம்ஜியும் ஹீரோயின் விட்டு கூப்பிட்டு வர சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜ்ஜே சூர்யாவுக்கு இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. டைம் லூப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது சிம்பு எந்த இடத்துலேருந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு எஜ்ஜே சூர்யா தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனால் கடைசியாக நடக்கிற லூப்புக்கு முன்னாடி எஜ்ஜே சூர்யா சிம்பு ஏர்போர்ட்டில் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு எஜ்ஜே சூர்யா கண்டுபிடிச்சிருந்திருப்பார். அதனால் சிம்புக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான். இந்த ஒரே ஒரு சான்ஸில் சிஎம்மை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டான பிரேம்ஜிக்கு அவரோட லவ்வரை சேர்த்து வைக்கிறதுக்காக முழு காரணத்துக்காக தான் இங்கே வந்தோம், அதையும் நம்ம முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஹீரோயினை விட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றி கூட்டு வர சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி பிரேம்ஜி லவ்வருக்கு இந்த படத்தில் என்ன பேர் வச்சிருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜரீனா பேகம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் குயின் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் கனெக்டர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சிம்புக்கு இந்த லூப் ஸ்டார்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, பிரேம்ஜிக்கும் இவங்களுக்குமான கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக சிம்பு துபாயிலேருந்து வந்ததுக்கான ஒரு முழு காரணத்தினால தான் சிம்புக்கு இந்த லூப்பே ஸ்டார்ட் ஆகும். சிம்பு ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்துக்கும் வரல அப்படின்னா இந்த லூப்பே அவருக்கு ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால கனெக்டர் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஜரீனா பேகம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்களோ அது மாதிரி எங்களுக்கு தோணிந்துச்சு. அடுத்த டேட்டில் பார்த்தீங்கன்னா, சிம்பு கூட ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வரதை பார்த்து பயப்படுவாங்க. பயந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ளைட்டில் வரதுனாலே பயம் அப்படிங்கிற மாதிரி சிம்பு கிட்ட ஹீரோயின் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் இறங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட லக்கேஜ் எடுத்து பார்க்கும்போது அந்த லக்கேஜில் என்ன போட்டிருந்திருக்குன்னா, ஐ லவ் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்திருக்கும். ஃப்ளைட்டில் வர பயம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐ லவ் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ் செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபன்னியான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, சிம்புவை பார்த்து ஹீரோயின் சொல்லுவாங்க, அல்லாவும் சிவனும் சேர்ந்து உங்ககிட்ட தான் சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், கடவுள் ஏதோ சிம்பு கிட்ட சொல்ல வராங்கிறதே அர்த்தம். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் சிம்புக்கு தெரிய வரும் இந்த மாநாடு நிற்கணும் அப்படின்னா சிஎம் நினச்சா தான் முடியும் அப்படிங்கிறது. சிஎம் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாரு, தமிழ்வாணன் சொன்னால் கேட்பாரு அப்படிங்கிறது. தமிழ்வாணன் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதையும் சிம்புக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடியே தமிழ்வாணன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத சிம்பு கிட்ட முன்னாடியே டேரெக்டாக சொல்ல வந்திருப்பாங்க. யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகத் தான் சொல்லியிருப்பார். மகத் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு மாலை போட்டிருந்திருப்பார். இது எல்லாமே முன்னாடியே நடந்திருக்கும். ஆனால் சிம்புக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியும், தமிழ்வாணன் சாவரதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது. தமிழ்வாணன் சாவரதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை சாமி சொல்ல வந்த மாதிரி முன்னாடியே மாலை போட்ட மகத் மூலம் வச்சு டேரக்டர் சொல்ல வந்திருப்பார். அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, சிம்பு ஃபர்ஸ்ட் டைம் சிஎம்ஐ சுட போகிறதுக்காக நின்றுகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பான் பேரிகேட்டுக்கு பக்கத்திலேயே. அப்போ சிம்பு உள்ளேருந்து துப்பாக்கியை வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு சும்மையை விட்டுருவான். அது மட்டும் இல்லாமல் சிம்பு சுட்ட மாதிரி ஆக்ஷன் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு கத்துவான், சிஎம்ஐ அதாவது தலைவரை சுட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இது யாரோட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, இது எஜ்ஜே சூர்யாவோட ஒருத்த ஆள் தான். வேறு யாரையும் தப்பாக காட்டி கொடுத்துடக்கூடாது, கரெக்டாக கையில் கண்ணு வச்சிருக்கோன்னா தான் காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எஜ்ஜே சூர்யா அங்கே நிறுத்தி வச்சிருந்த ஆள் தான். சிம்பு சுட்ட உடனே தலைவரை சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஆளாக இவன் தான் கத்துவான். அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, சிவனுக்கான ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை விட்டு சிம்பு வெளியே வரும்போது மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வச்சுருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போஸ்டர் மகா சிவராத்திரி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை மகா சிவராத்திரிக்கு ரெஃபரன்ஸாக தான் அந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் அக்டோபர் 10th பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியும் கிடையாது. ஆனால் மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு போஸ்டர் எதுக்கு அங்கே வச்சாங்க அப்படிங்கிற ஒன்று தான் புரியாமல் இருக்குது. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம், படம் பார்த்த நிறையா பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன் மூலம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சிம்புக்கு டைம் லூப் எதுக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஆனால் எஜ்ஜே சூர்யாவுக்கு எதுக்கு நடக்குது அப்படிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. சிம்பு உடம்புக்குள்ளே எஜ்ஜே சூர்யாவோட பிளட்டு போனனால தான் எஜ்ஜே சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் லூப் நடக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இதை விட உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் புரியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. சிம்பு உடம்புக்குள்ளே எஜ்ஜே சூர்யாவோட பிளட்டு போனதுக்கப்புறம் தான் எஜ்ஜே சூர்யாவுக்கும் டைம் லூப் ஸ்டார்ட் ஆகும். ஒரு வேளை சிம்பு செத்தா மட்டும்தான் எஜ்ஜே சூர்யாவால் திரும்பி லூப்புக்குள்ளே திரும்பி ரிட்டர்னாக வர முடியும். ஆனால் எஜ்ஜே சூர்யா மட்டும் தனியாக செத்துட்டாரு, சிம்பு சாவாமல் எஜ்ஜே சூர்யா மட்டும் செத்துட்டார்னா எஜ்ஜே சூர்யாவால் திரும்பி வரவே முடியாது. எப்படின்னா கிளைமேக்ஸில் அதை காட்டியிருந்திருப்பாங்க. கிளைமேக்ஸில் சிம்பு புழைச்சிக்குவார், ஆனால் பார்த்தீங்கன்னா எஜ்ஜே சூர்யா சாவார், எஜ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா திரும்பி வெளியே வரவே மாட்டார். இந்த ஒரு காரணத்தினால தான் படத்தோட கிளைமேக்ஸில் எஜ்ஜே சூர்யா சாவுற மாதிரியும், என்ன தான் ஒரு லூப்புக்குள்ளே மாட்டியிருந்தாலும் படத்தில் குறுக்க எந்த ஒரு இடத்துலையுமே அவர் சாவாத மாதிரியும் காட்டியிருந்திருப்பாங்க. கரெக்டான ஒரு டீட்டெயில் தான், சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா புரியாமல் போயிடுச்சு. அடுத்ததாக இந்த படத்தில் சிம்போட இன்ட்ரோக்கு முன்னாடி சிம்புக்காக அந்த ஃப்ளைட்டு வெயிட் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் யாருக்காக அந்த ஃப்ளைட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஐபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்கே இருந்துன்னா டெல்லியில் இருந்து, அதாவது டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஐபி, அதாவது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவர் யாருக்குமே என்னன்னே தெரியாது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்டை தவிர வேறு யாருமே அவரை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் டெல்லியில் அவருக்காக ஒரு ஃப்ளைட்டே காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா லூப் டூ பி கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருந்திருப்பாங்க. அதாவது சிம்புக்கு திரும்பி லூப் ஆரம்பித்த மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் விஐபி, என்ன தான் அவர் துபாயில் வேலை பார்த்துருந்தாலும் டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவர் லைட்டாக ஒரு விஐபி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அடுத்த பாட்டு எடுத்தாங்க அப்படின்னா ஒருவேளை பிஎம் இல்லைன்னா பிரசிடென்ட்டை காப்பாற்றுற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. இருந்தால் பாட்டு எடுத்தால் எவ்வளோ பேர் ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது டீட்டெயில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படிங்கிறனாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது மாநாடு படத்தை பற்றி தெரில அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.